உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் தேர்தல் அறிவிப்பு வரும் வரை கூட்டணி கட்சிகள் எப்படி வேண்டும் என்றாலும் மாறலாம் அமைச்சர் கடம்பூர் சேராஜு சென்னை தாம்பரத்திலிருந்து நாகர்கோவில் வரை செல்லும் அந்தியோதையார் ரயில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் மேலும் தூத்துக்குடியில் நான்காம் தேதி நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட மத்திய ரயில்வே துறை அமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் அந்தியோதயா ரயில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவித்தார் அதன்படி இன்று முதல் கோவில்பட்டி ரயில்வே நிலையத்தில் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கோவில்பட்டி ரயில்வே நிலையத்திற்கு வந்து அந்தியோதயா ரயிலுக்கு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் வணிகர் சங்க நிர்வாகிகள் என்று திரளான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பான வரவேற்பு அளித்தனர் மேலும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு கொடியசைத்து ரயில் பயணத்தினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நகர செயலாளர் விஜயபாண்டியன் ஒன்றிய செயலாளர் ஐயாத்துறை பாண்டியன் இனாம் மணியாச்சி ஊராட்சி செயலாளர் ரமேஷ் இனாம் மணியாட்சி கூட்டுறவு சங்க தலைவர் மகேஷ்குமார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் மண்டல பொறுப்பாளர் ராதாகிருஷ்ணன் வடக்கு மண்டல தலைவர் பன்னீர்செல்வம் ரயில்வே முன்னாள் ஆலோசனைக் குழு உறுப்பினர் சேதுரத்தினம் ஏஐடியுசி மாவட்ட துணைத் தலைவர் தமிழரசன் ஐந்தாவது தூண் அமைப்பின் தலைவர் சங்கரலிங்கம் உறுப்பினர் முருகன் ஐஎன்டியூசி மாவட்ட பொதுச் செயலாளர் ராஜசேகரன் இலக்கிய உலா ரவீந்திரன் மைக்ரோ பாயிண்ட் ஐடிஐ நிறுவனர் ஆம்ஸ்ட்ராங் தொழிலதிபர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் கடம்பூர் சே ராஜு செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிக வருமானம் தரக்கூடிய கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் அந்தியோதயா ரயில் நின்று செல்ல வேண்டும் இதனால் கோவில்பட்டி சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறுவார்கள் என்று மக்கள் கோரிக்கை வைத்தனர் டெல்லிக்கு சென்றபோது இது தொடர்பான இருமுறை கோரிக்கை மனு அளித்தேன் பரிசீலனை செய்வதாக ரயில்வே அமைச்சர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த நான்காம் தேதி தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரயில்வே துறை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் வலியுறுத்திய போது மேடையிலேயே ரயில் நின்று செல்லும் என்று அறிவித்தார் அதன்படி இன்று முதல் ரயில் நின்று செல்கிறது இதற்கு மத்திய அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் உலக மகளிர் தினத்தினை முன்னிட்டு அஞ்சல் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நானூறு குழந்தைகளுக்கு எனது சொந்த செலவில் செல்வ மகள் திட்டத்திற்கான கணக்கினை தொடங்கி வைக்கும் நல்ல வாய்ப்பு கிடைத்தது கோவில்பட்டியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் பூங்கா அமைக்கப்பட உத்தரவு வந்துள்ளதாகவும் வரும் திங்கட்கிழமை இதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளதாகவும் இதற்கு தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தென் மாவட்டங்களில் நெல்லைக்கு பின்பு கோவில்பட்டியில் தான் அறிவியல் பூங்கா அமைய உள்ளதாகவும் இதன் மூலம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் தேர்தல் அறிவிப்பு வரும் வரை கூட்டணி கட்சிகள் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் தேமுதிகவுடன் தொடர்ந்து பேசி வருகிறோம் பேச்சுவார்த்தையில் முடிவு ஏற்படவில்லை நிலுவையில் உள்ளது தவிர நாங்களும் அவர்களும் முடித்துக் கொள்ளவில்லை தொடர்கின்ற பேச்சுவார்த்தை தான் இன்று அல்லது நாளைக்குள் நிலைப்பாட்டிற்கு வரலாம் இல்லை என்றால் தலைமை எப்படி வேண்டுமானாலும் முடிவு செய்யலாம் தலைமை விரும்புகின்ற வகையில் எங்கள் கூட்டணி அமையும் தொன்னூத்தி எட்டில் பாஜக மதவாத கட்சி என்று எல்லோரும் பயந்த நிலையில் பாஜகவும் ஒரு அரசியல் கட்சி என்ற கூட்டணிக்கு வித்திட்டவர் ஜெயலலிதா தொன்னூற்றி ஆறில் நாங்கள் வெற்றி வாய்ப்பினை இழந்த நிலையில் இரண்டு ஆண்டுகளில் முப்பது தொகுதிகளில் மாபெரும் வெற்றி பெற்று வெற்றி கூட்டணியாக மலரச் செய்தால் அவரது வழியில்தான் இன்றைக்கு கூட்டணி அமைத்துள்ளோம் யாருடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கட்சி விஷயம் இதில் மற்றவர்கள் கருத்து சொல்லக்கூடாது சரத்குமார் உள்ளிட்ட யார் வேண்டுமானாலும் தனியாக நிற்கலாம் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அது அவர்கள் விருப்பம் திமுக கூட்டணி பற்றி கூட நாங்கள் விமர்சனம் செய்தது கிடையாது திமுக தலைவர் மு ஸ்டாலின் பற்றி வைகோ கடுமையாக விமர்சனம் செய்தார் அதேபோன்று கருணாநிதி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது பார்க்க சென்ற வைகோ அவமானப்படுத்தப்பட்டார் சாம்பல் கூட கோபாலபுரம் செல்லாது என்று வைகோ கூறினார் ஆனால் இன்றைக்கு கூட்டணி அமைத்துள்ளார் இதனை நாங்கள் விமர்சனம் செய்தது கிடையாது அது அவர்களின் நிலைப்பாடு விருப்பம் நாங்கள் அமைத்து இருப்பது கொள்கை கூட்டணி ஏற்கனவே ஜெயலலிதா இருக்கும் போது பாஜக பாமக கூட்டணி அமைத்தார் அதே வழியில்தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம் இதனை விமர்சனம் செய்ய அதிமுகவினர் உரிமை உண்டு தவிர மற்றவர்கள் இந்த கூட்டணியை விமர்சிக்க தார்மீக உரிமை இல்லை என்றார் உள்ளாட்சி அரசு செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தாலுகா நிருபர் சு முத்துக்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உள்ளாட்சி அரசு செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பெல் பட்டனையும் செய்யுங்கள்